ரீல் அந்து போச்சு. சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. வழி நடுக ஜோக்கர் போஸ்டர். பரபரக்கும் கோவையின் முக்கிய வீதிகள். கோவை மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் அதனதன் எதிர்கட்சியினரை விமர்சிக்கும் விதமாக காட்டமாக வாசகங்களை அச்சிட்டு போஸ்டர்கள் ஒட்டும் கலாச்சாரம் பெருகி வந்தது. இதனால் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துள்ளது. இதையடுத்து சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துகள் உள்ள போஸ்டர்கள் ஒட்டக்கூடாது என போலீசார் எச்சரித்திருந்தனர். மீறி ஒட்டினால் போஸ்டரில் இருக்கும் பொறுப்பாளர்கள் மற்றும் அச்சிட்ட அச்சக உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாநகர போலீசார் கடுமையாக எச்சரித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக கோவை மாநகர காவல்துறை ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையில் கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் அரசியல் கட்சிகள், மதம் மற்றும் இதர அமைப்புகள் சார்பாக சுவரொட்டிகளும் அதற்கு பதிலளிக்கும் வகையில் மேலும் பல சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டு வருகின்றன. இதனால் இரு கட்சியினருக்குள் அல்லது இருவேறு அமைப்பினருக்குள் அடிக்கடி மோதல்கள் உருவாகிறது. எனவே சட்டம் ஒழுங்கிற்கு குந்தகம் விளைவிக்கும் விதத்தில் சர்ச்சைக்குரிய கருத்துகள் இருக்கும் போஸ்டர்களை ஒட்டினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பிரச்சனைக்குரிய அல்லது பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ள கருத்துகளுடன் கூடிய வாசகங்கள் அல்லது சித்திரங்களுடன் கூடிய சுவரொட்டியை அச்சிடுவதற்கு எவரேனும் தங்களை அணுகினால் இது குறித்து சம்பந்தப்பட்ட அச்சக உரிமையாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கோவை மாநகரில் அச்சடிக்கப்படும் சுவரொட்டிகள் அனைத்திலும் சம்பந்தப்பட்ட அச்சகத்தின் பெயர் மற்றும் உரிமம் எண் ஆகியவற்றை தெளிவாக குறிப்பிட வேண்டும் எனவும், இதுபோன்று குறிப்பிடப்படாத அச்சகத்தின் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் கோவை மாநகரில் பெருகி வந்த போஸ்டர் ஒட்டும் கலாச்சாரம் ஒரு வழியாக குறைந்தது. இப்படியே சில மாதங்கள் அமைதியாக சென்ற நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்நிலையில் இந்த போஸ்டர் விமர்சனத்தில் தமிழக ஆளுநர் சிக்கியுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்திற்கு ஆளுநராக பொறுப்பேற்ற நாள் முதலே பல்வேறு சர்ச்சைகளில் தொடர்ந்து சிக்கி வருகிறார். ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கிய போது தமிழ்நாடு அரசு தயாரித்த உரையை முழுமையாக வாசிக்காமல் அதில் இடம்பெற்றிருந்த தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜ், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட பெயர்களை திட்டமிட்டு தவிர்த்திருந்தார். இதனால் ஆரம்பத்திலேயே ஆளுநரை தமிழகத்தைச் சேர்ந்த அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பலரும் கடுமையாக விமர்சித்து வந்தனர். இந்நிலையில் 2024 ஆண்டுக்கான கூட்டத்தொடர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கியது. சட்டப்பேரவையின் மரபுக்கு எதிராக தேசிய கீதத்தை தொடக்கத்திலேயே இசைக்க வேண்டும் என ஆளுநர் கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் வழக்கம் போலவே சட்டசபை மரபை மீறாமல் தமிழ்தாய் வாழ்த்து மட்டுமே ஒலிக்கப்பட்டுள்ளது. இந்த காரணத்தை கூறி ஆளுநர் உரையை வாசிக்காமல் முழுமையாக புறக்கணித்து மறுபடியும் வெளியேறியிருக்கிறார். இதற்கும் தமிழகம் முழுவதும் கடுமையான கண்டனங்கள் எழுந்தன. ஆளுநர் ஆர் என் ரவியின் இந்த செயலுக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மாணவர் அமைப்பினரும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். மேலும் சில கல்லூரிகளில் மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியுள்ளனர். இதற்கிடையில் தமிழக ஆளுநர் ரவியை கண்டித்து கோவை மாநகரில் ஏராளமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த போஸ்டர்களில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நடிகர் ரஜினிகாந்த் நடித்த காலா படத்தில் இடம்பெற்ற வாசகம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. அந்த படத்தில் மத வெறியை வெளிப்படுத்தி அரசியல் நடத்தும் வில்லனை பார்த்து பொதுமக்கள் ரீல் அந்து போச்சு, கிளம்பு கிளம்பு என கூறியபடி வில்லனை பொதுமக்கள் விரட்டி அடிப்பார்கள். அந்த வாசகத்தை அப்படியே போஸ்டரில் பதிவிட்டு ஆளுநரை சுட்டிக்காட்டும் விதமாக ஜோக்கர் போன்ற ஒரு உருவத்தையும் பதிவிட்டுள்ளனர். இந்த போஸ்டர் தமிழக ஆளுநரை தமிழ்நாட்டை விட்டு போகச் சொல்லும் விதமாக ஒட்டப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட இளைஞரணி மூலமாக ஒட்டப்பட்ட இந்த போஸ்டர் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.